இன்னைக்கு நிறைய நவீன விஞ்ஞானிகள் மனித மூளைக்கு ஒரே சமயத்துல ரெண்டு விஷயங்களை செய்யற திறமை இல்லைன்னு வாதம் செய்யறாங்க. அவங்க சொல்றது தவறுங்கிறதுக்கு நானே ஒரு உயிர் வாழ்ற உதாரணமா இருக்கிறேன். என்னோட மூளையில எல்லா நேரமும் 12-14 ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்கும். புத்தி அப்படிங்கிறது மேலோட்டமான அம்சம். அது நம்ம கிட்ட இருக்கிற பெரிய அளவிலான புத்திசாலித்தனத்துடைய மேல் படல மட்டும்தான். இந்த பூமியில் இருக்கிற உயிர்களோட பரிணாம வளர்ச்சியை கவனிச்சிங்கன்னா, ஏன் மனிதர்கள் இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா, உடல் அளவில் நம்ம வேற பல விலங்குகளை விட பலவீனமாக இருந்தாலும் மனிதர்கள் ஆதிக்கம் செலுத்துறது ஏதோ ஒரு வகையில் நாம் மற்றவங்களை விட திறன் வாய்ந்தவங்களா ஆயிட்டோம். மனிதராக இருக்கிறதுனால வர திறமை அப்படிங்கிறது greatly reduced. ஞாபகம் எது, கற்பனை எது, தூக்கம் எது, விழிப்பு நிலை எதுன்னு தெளிவான பாகுபாடு இல்லாத போது ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. ஒருத்தரோட மனதில் உள்வாங்கிக்கிறதுக்கான 5 முக்கிய மையங்கள் இருக்குது. இது ஞாபகத்துக்கான மையம், கற்பனைக்கான மையம், சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான மையம், வக்கரமாக புரிஞ்சுக்கிறதுக்கான மையம், தூக்கத்துக்கான மையம். நீங்கள் பாரம்பரிய யோகாவை பயிற்சி செஞ்சால் இந்த 5 பரிமாணங்களும் உங்கள் அனுபவத்தில் தனித்தனியாக இருக்கும். அது தனித்தனியாக இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எதையாவது ஞாபகப்படுத்த நினைக்கும்போது உங்கள் கற்பனை உங்கள் நினைவுகளோட கலந்து ஒரே குழப்பமாயிடும். நீங்கள் எதையாவது கற்பனை செய்ய விரும்பும்போது உங்கள் ஞாபகம் உங்கள் கற்பனை திறனோட பரிமாணத்தை சரியாக பயன்படுத்த விடாமல் தடுக்கும். நீங்கள் தூங்க விரும்பும்போது உங்களுக்கு கனவுகள் வரும். நீங்கள் முழிச்சிருக்க விரும்பும்போது தூங்கிடுவீங்க. இது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையை திறனற்றதாக்கிடும். நீங்கள் உங்கள் வேலையிலேயோ அலுவலகத்திலேயோ இல்லை வேறு எங்கேயாவதோ திறன்பட இருக்கிறத பற்றி நான் பேசலை. அதுலேயும் ஒரு விதமாக வெளிப்படும் தான், ஆனால் அதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை திறனற்றதாக இருக்கும். வாழ்க்கை திறனற்றதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறப்போ, இந்த உயிர் உயிரோட்டமாக உற்சாகமாக நடக்காது. இந்த உயிருக்கு தனக்குள்ளே இருக்கிற பல பரிமாணங்களையும் கண்டு உணரக்கூடிய ஆற்றல் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இந்த சாத்தியம் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. சிம்பிளி பிகாஸ் ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இந்த 5 கலந்துடுச்சு. பாரம்பரிய யோகா இதை தனித்தனியாக பிரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துது. நீங்கள் இதை தனித்தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவதானின்னு அழைக்கப்படுறவர ஆவீங்க. பழங்காலத்தில் இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களில் சில ரஷ்ட அவதானின்னு அழைக்கப்படுறாங்க. அப்படின்னா 8 விதமான திறன்கள், அதாவது ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் அவங்க 8 வேறு செயல்களை செய்ய முடியும். உதாரணத்துக்கு கவிதை இயற்றுவாங்க, அதே சமயத்தில் ஒரு சிக்கலான கணக்கு போடுவாங்க, அதே சமயத்தில் வாசனை திரவியங்களை நுகர்ந்து எது எதுன்னு கண்டுபிடிப்பாங்க, அதே சமயத்தில் பல விஷயங்களை சுவைத்து பார்த்து அதை பற்றி சொல்ல விரும்புகிறத சொல்லுவாங்க, ஒரே சமயத்தில் 5 புலன்களுக்கும் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்வாங்க. அதாவது பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, சுவைக்கிறது, தொடுறது, ஒரே சமயத்தில் அவங்க பல செயல்களை செய்ய முடியும். 8 விதமான செயல்களையும் செய்ய முடிஞ்சால் உங்களை அஷ்ட அவதானின்னு சொல்லுவோம். 10 விதமான செயல்களை செஞ்சால் தசாவதானின்னு சொல்லுவோம். நீங்கள் 100 விதமான செயல்களை செஞ்சால் உங்களை சதாவதானின்னு சொல்லுவோம். 1000 விதமான செயல்களை செஞ்சால் சகசிராவதானின்னு சொல்லுவோம். சகசிராவதானிகள் ரொம்ப ரொம்ப அரிதானவங்க. அகஸ்திய முனிவரை சகசிராவதானின்னு மக்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா அவரால் ஒரே சமயத்தில் 1008 விஷயங்களை செய்ய முடியும்.
இந்த அவதானிகள் வெறும் கதைகள் இல்லை. அந்த காலத்தில் இந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க. அதெல்லாம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் வித்யாபதி அப்படிங்கிறவர் ஒரு தசாவதானி. அவர் வழியாக தசாவதானிகளுடைய ஒரு முழு பாரம்பரியமே ஆந்திர பிரதேசத்தில் வளர்ந்துச்சு. இன்றைக்கும் ஆந்திர பிரதேச கிராமங்களில் கணிசமான எண்ணிக்கையில் அஷ்டாவதானிகளும் தசாவதானிகளும் இருக்கிறாங்க. சித்த சந்திரா ஒரு சதாவதானி. அவரு அக்பரோட அரசவையில் 100 விதமான செயல்களை செஞ்சாரு. அவரு 100 விதமான செயல்களை செஞ்சதால அவரை கௌரவிச்சு சதாவதானிங்கிற பட்டமும் வழங்கினாங்க. 100 functions. And in modern times, நவீன காலத்திலையும் 100 விதமான செயல்களை செஞ்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரவிச்சந்திர பாய் ஒரு குஜராத்தி ஜெயின். அவர் ஒரு சதாவதானி. திருக்குறள் ராமகனக சுப்பிரமணியம் ஒரு ஷோடச அவதானி. அப்படின்னா அவர் ஒரே சமயத்தில் 16 விதமான செயல்களை செஞ்சாரு. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள். ஆனால் சில பழங்குடிகளை சேர்ந்த இன்னும் நிறைய பேர் இதை செய்து வந்திருக்கிறாங்க. இது இந்தியாவில் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம். அந்த மக்கள் வந்தால் ஒரு சின்ன கூட்டம் சேரும். கிராமத்திலிருந்து சில 100 மக்கள் கூடுற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. அவங்க ஒரே சமயத்தில் பல செயல்களை செய்வாங்க. அது அதிசயமாக தெரியும். ஆனால் இது மனிதனுடைய ஞாபக ஆற்றலை எடுத்துக்காட்டுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா மனித ஞாபகம் நம்ம சிந்திக்கக்கூடிய ஞாபகங்கள் மட்டும் இல்லை. நம்ம சிந்திக்கக்கூடிய ஞாபகங்கள் ஒரு மெல்லிய அடுக்கு தான். மீதம் இருக்கிறது ரொம்ப ஆழமான பரிமாணம். உங்கள் மனதில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஞாபகங்களை விட பல ட்ரில்லியன் மடங்கு அதிக ஞாபகங்களை உங்கள் உடம்பு சுமக்குது. இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக நிறைய நவீன விஞ்ஞானிகள் மனித மூளைக்கு ஒரே சமயத்தில் 2 விஷயங்களை செய்கிற திறமை இல்லைன்னு வாதம் செய்கிறாங்க. ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறது பொய்ங்கிறதுக்கு நான் ஒரு வாழ்கிற உதாரணமாக இருக்கிறேன். என்னோட மனதில் எல்லா நேரமும் 12-14 ட்ராக் ஓடிட்டு இருக்கும். நான் கவன சிதறின மாதிரியோ மன அழுத்தமாக ஆகிற மாதிரி தெரியறேன்னா, இதனால் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை வேணும்னாலும் செய்யலாம். நீங்கள் அதுக்கு விழிப்புணர்வாக கவனம் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ட்ராக்கை திறந்து விட்டுட்டு அது தானாகவே நடக்கும். இதுதான் மனித புத்திசாலித்தனத்துடைய இயல்பு. நீங்கள் இங்கே உட்கார்ந்து உங்கள் சிறுநீரகத்தையோ உங்கள் கல்லீரலையோ உங்கள் மண்ணீரலையோ இயக்கலை. இதை நீங்கள் செய்யலை. இந்த எல்லா விஷயங்களும் ஒரே சமயத்தில் நடக்கலையா? இது எல்லாத்தையும் செய்கிற திறமையுள்ள ஒரு புத்திசாலித்தனம் நமக்குள்ளே இல்லையா? விஷயம் என்னன்னா, பெரும்பாலான மக்கள் மனித புத்திசாலித்தனத்தை வெறும் புத்தியாக புரிஞ்சுக்கிறாங்க. புத்தி அப்படிங்கிறது மேலோட்டமான அம்சம். அது நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய அளவிலான புத்திசாலித்தனத்துடைய மேல் படலை மட்டும்தான். ஏன்னா நம்ம உள்ளிருந்து உருவாக்கப்படுறோம். இந்த உடலை, இந்த உயிரை உருவாக்க தேவையான புத்திசாலித்தனம் முழுவதும் நமக்கு உள்ளார்ந்த ஒன்று. அது வெளியிலிருந்து நடக்கிற விஷயம் இல்லை. அது நமக்குள்ளே இருக்கிறது. அதை அணுகிறது தான் விஷயம். உங்களுக்கு உயிர்ப்பான புத்திசாலித்தனம் வேணும்னா, நீங்கள் இங்கே உயிருள்ள புத்திசாலித்தனமாக இருக்கணும்னா, நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம், நீங்கள் எதை பற்றியும் என்னைக்கும் எந்த ஒரு கருத்தும் உருவாக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் எப்போதும் துடிப்பான புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடியே பார்ப்பீங்க. ஒரு கருத்து உருவாக்குனா நீங்கள் அதை உணரக்கூடிய திறனை கைவிடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் முன் முடிவுடையவராக ஆகிடுறீங்க. அல்லது கடந்த காலத்தை பற்றின அபிப்பிராயம் இப்போ இங்கே இருக்கிறதுடைய உண்மைத்தன்மையை மறைச்சிடுது. ஒரு கருத்துன்னா இதுதான் அர்த்தம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம எந்த மாதிரி சமுதாயங்களை உருவாக்கி இருக்கிறோம்னா, உங்களுக்கு ஒரு கருத்து இல்லைன்னா நீங்கள் ஒரு முட்டாளாவோ மூளை இல்லாதவராவோ கருதப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் அதுதான் நீங்கள் செய்யக்கூடியதில் ரொம்ப சாமர்த்தியமானது. நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் நீங்கள் எந்த கருத்தையும் சார்ந்தவர ஆகாமல் இருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடியே பார்க்க தயாராக இருக்கிறது.